கண்டு உறுதியடைய ஆரம்பிச்சிச்சு. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, இனி இது ஆரோக்கியமான செடியாகும். 4வது மாதம் வரும்போது மொட்டு கட்டிச்சு. இதா 6 மாசம் உங்களுக்கு நான் இந்த பூக்களை கொண்டு வந்திருக்கேன் இல்லையா. இது மாதிரி 100 கணக்கான பூ அந்த ஒத்த செடி பூத்திருக்கு. அந்த ஒத்த செடி பூத்திருக்கிற அத்தனை பூவையும் காய்க்காக விடுவேன் நான். எல்லாம் விதையா மாறும். கண்டிப்பாக எங்க கையில ஒரு 4 பை நல்ல விதைகள் கிடைக்கும். அடுத்த வருஷம் எங்க ஊர் பூரா தோட்டம் போடுறது என்னன்னு தெரியும், கோடாலி பண்றது தெரியும், ஓட்டப்பானையை அடைக்கிறது எப்படின்னு தெரியும், ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய நதியை காப்பாத்த தெரியும், செடிகளை வதக்க தெரியும், அந்த வளர்ந்த செடியினுடைய பூவை எப்படி பார்க்கணும்னு தெரியும், அந்த பூவை காயா மாத்துறது தெரியும், அந்த விதையை பராமரிக்க தெரியும். இது அத்தனையும் 6 மாசத்துல நான் படிச்சுட்டேன். எனக்கு நுழைவுத் தேர்வுல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு அந்த 2வது மாணவன் சொன்னானா. அவன் சொன்ன உடனே ஆசிரியர் சொன்னாராம், உனக்கு ஆசிரியரா நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு ஆசிரியரா நீயே இருக்க, உன்ன மாதிரி குழந்தை தானே வளர்ந்து வரும். இப்ப முடிவு பண்ணுங்க, இந்த 2 குழந்தைங்களை நீங்க யாரா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு பாருங்க. வாழ்க்கைனா கஷ்டம்தான், வாழ்க்கைனா போராட்டம்தான், வாழ்க்கைனா பிரச்சனை தான், அப்படிதான் இருக்கும். சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பக்கம் அப்பாவும் ஒரு பக்கம் ஆசிரியரும் ஒரு பக்கம் தாய் தகப்பனும் வச்சு காப்பாற்ற முடியாது. அவங்களால முடிஞ்ச எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இனி கால ஊனி நடக்க வேண்டியது நீங்க தான். எங்க இடுப்புல கொஞ்ச நாளைக்கு உட்காரலாம், எங்க தோல்ல கொஞ்ச நாளைக்கு உட்காரலாம். ஏன், 2 ஊன்றுகோலை கொடுத்தா அதை கூட பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நடக்கலாம். ஆனா ஊன்றுகோலும் இடுப்பும் தோளும் நிரந்தரம் அல்ல. உங்க கால நீங்க நிக்கணும், உங்க முடிவுகளை நீங்க எடுக்கணும். ஒரு தடவை ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா, யானை கட்டி இழுத்தாலும் போன காலம் வராது. மீண்டும் ஒரு முறை 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2017 3 மணின்னு வராது. முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எது போட்டாலும் திருப்பி கிடைக்கும். நல்ல காரியம் செஞ்சீங்களா, திருப்பி பலனாக கிடைக்கும். சாப்பிட்டீங்களா, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி உடல் ஆரோக்கியமாக கிடைக்கும். தண்ணீர் குடிச்சீங்களா, தாகம் தணிஞ்சு உடல் இன்னும் தெம்பாவும் தெளிவாகவும் ஆகும். உடற்பயிற்சி செஞ்சீங்களா, அதனுடைய பலன் உங்க உடம்புல தெரியும். ஆனா செலவழிஞ்சா திருப்பி கிடைக்காத ஒரு விஷயம் உண்டுன்னா காலம் மட்டும்தான். இந்த காலத்தை உங்களால எப்படி காப்பாத்த முடியும்னு பாருங்க. அப்பாவும் அம்மாவும் ஆசிரியரும் காவல்துறையும் பக்கத்துல இருந்து காப்பாத்தி காப்பாத்தி அரவணைச்சு அரவணைச்சு உங்களை கொண்டு போய் விடுற தூரம் விடலாம். பேனா வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு பரீட்சைக்கான எல்லா பதில்களும் சொல்லி கொடுக்கலாம், டியூஷன் கொடுக்கலாம், மிகப்பெரிய உறுதியை சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா பரீட்சை உங்களுடையது, எண் உங்களுடையது. உங்க பேனா உங்க கையில இருக்கும். பேனாவை திறக்கிறதும் பதில் எழுதுறதும் உங்களால் மட்டுமே முடியக்கூடிய சாத்தியமாக கூடிய சத்தியம்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை தவிர இந்த போராட்டத்துல களம் இறக்க வேறு யாரும் இல்லை. கையை மிஞ்சி இது போயாச்சு அப்படின்னா மே மாதம் பாதியில நம்மளுடைய ரிசல்ட் வரும். மே மாதம் பாதியில ரிசல்ட் வரும் பொழுது வகுப்பினுடைய மாகாணத்திலேயே முதல் மாணவனாக வந்தவர், அவருக்கும் 24 மணி நேரம் தான், அவருக்கும் ஆசிரியர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. 500 மார்க்குக்கு 498 வாங்கின குழந்தைய தனியா மடியில உட்கார வச்சு காதுல எந்த ஆசிரியரும் சொல்லல. ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி விதை தூவிட்டு போகக்கூடிய ஒரு உழவன் தான். அதுல பலவீனமான குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமாகவே கருத்து செலுத்துவாங்க. நோஞ்சானான ஆட்ட தோல்ல தூக்கி போட்டுட்டு போகக்கூடிய மேய்ப்பனாகத்தான் ஒவ்வொரு ஆசிரியரும் இருக்காங்க. விதை விழற இடம் கல்லாவும் மண்ணாவும் இருந்தா அவ்வளவுதான் வளரும். விதை விழுந்த இடம் வெறும் வரப்பாக இருந்தா அவ்வளவுதான் விழும். விதை விழுந்த இடம் பண்பட்டு இழகி தண்ணீரும் உரமும் தெளிஞ்சு நிற்கக்கூடிய இடமாக இருந்ததுன்னு வை. உன் மனதுல இந்த பேச்சு விதை விழுந்ததுன்னா நீ வரக்கூடிய வேகமே வேற. ஏழ்மைய நகர்த்திவை. அதற்காகத்தான் ஒரு நபரை பத்தி நான் சொன்னேன் உனக்கு. உன்னுடைய இளமை இந்த நேரம் விதைக்கிற நேரம். விதைக்கக்கூடிய நேரத்துல நம்ம விளையாடிட்டு இருந்தோம்னா அறுவடை நேரத்துல அழத்தான் வேணும், வேற வழி இல்லை. உங்க அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட சொல்றது அது மட்டும்தான். இந்த அம்மா அப்பாங்கிறவங்க எல்லாமே ரொம்ப பெரிய ஆடம்பரம்னு புரிஞ்சுக்கோங்க. காலையில அவங்களோட நீங்க சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய உணவு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். நேற்று இரவு சமைச்சு வச்ச சாப்பாட்டுல தண்ணியை ஊத்தி காலையில இருக்கக்கூடிய கொஞ்சம் மோர ஊத்தி அதுல கரைச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். உங்க வகுப்புல இருக்கக்கூடிய கொஞ்சம் செல்வாக்கான குழந்தைங்களை காமிச்சு இதை கொடுத்தா நான் எப்படிமா இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம். நான் தொடங்கும் போது ஒண்ணு சொன்னேன், மூச்சு காற்று சுவாசம் போயிட்டு இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது. தாய் தகப்பனுடைய அருமையும் ஆசிரியருடைய அருமையும் அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்பா கிட்ட காலையில சண்டை போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுப்பார். காலையில நீ ஏதோ ஒண்ணு எனக்கு கண்டிப்பா வேணும்னு கேட்ட
அம்மா நான் சொல்றேன் அப்பா கிட்டன்னு சொன்னாங்க, அப்பா கிட்ட நீங்க சொல்லுவீங்க ஆனா அப்பா வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. அது மொபைல் போனாக இருக்கலாம், இல்ல காலுக்கு போடுற ஷூவாக இருக்கலாம், வேற ஏதோ ஒன்று, அது இல்லாம கூட வாழ்க்கை நல்லா ஓடும், ஒழுங்கா தின்ன சோறு ஜீரணமாகும். ஆனாலும் வேணும்னு கேட்டு வந்திருப்பீங்க, 5 மணிக்கு மட்டும் அது எனக்கு கிடைக்கல, ஏன் பள்ளிக்கூடத்துல கூட்டிட்டு போற சுற்றுலா பயணமாக கூட இருக்கலாம், 1000 ரூபாய் அதுக்கு அவங்க கேட்டிருக்கலாம், அப்பா சொல்லியிருப்பாரு என் கையில சுத்தமா காசு கிடையாது, நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உனக்கு அப்புறம் ஒரு தங்க ஒரு தம்பி இருக்காங்க, மாசத்தினுடைய முதல்ல இப்ப 1000 தூக்கி கொடுத்தா என்னால முடியாதுன்னு அப்பா சொல்லியிருப்பாரு. எனக்கு காசு கொடுக்கணும்னா மட்டும் உங்களுக்கு எப்பவுமே இப்படிதான் பொங்கி பொங்கி வந்திருப்பீங்க, எம்பி எம்பி குதிச்சிருப்பீங்க, கூரை கூட கொஞ்சம் விரிசல் விட்டுருக்கோம் நீங்க குதிச்ச குதியில. சரி 5 மணி ஆச்சு, அப்பா வருவாரா அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்க, ஐபிஎல் மேட்ச் கூட அன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு பரிச்சா, என்னைக்கு தான் பரிச்ச ஐபிஎல் பாத்துறது இன்னைக்கு அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, அப்பாவை காணும். திருப்பி அம்மாவை கேக்குறீங்க, என்னமா அப்பா திரும்ப எப்போ வருவாரு, நான் டியூஷனுக்கு போயிருவேன், அவர் எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியாது சொல்லுங்க. அம்மா சொல்லுவாங்க 5:30 வந்துருவார்ப்பா அப்படின்னு. அப்பா கிட்ட மொபைல் கொண்டு போயிருக்காரா? சரி, வீட்டில் இருக்கிற போன் அடிச்சு பாக்குற, அப்பாவோட மொபைல் அவர் ரூம்ல இருந்தே சத்தம் போடுது. பார்த்தா காலையில் சார்ஜ் பண்ண வச்சவர் நீ போட்ட சண்டையில் அது மறந்து போய் போயாச்சு. இது ஒன்று, இந்த அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாதாமா? ஏன்னா 15-16 ஆகும்போது அப்பா அம்மா கிட்ட நிறைய குறை கண்டுபிடிக்கிற வயசு இது. 35 ஆகும்போது தான் உங்களுக்கு புரியும் எப்படித்தான் என்ன வச்சு மேய்ச்சாங்களோ அப்படின்னு உனக்கு தோன்றது அப்போதான். சரி 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, நீ ரொம்ப விருப்பமாக பார்க்கக்கூடிய அந்த மேட்ச் மேலே கவலை இல்லை. சரி, அம்மா கிட்ட இருந்து மொபைலையோ இல்லை வீட்டில் அப்பா விட்டுட்டு போன மொபைலையோ எடுத்து அவர் கை இருக்கும்போது தொட விட மாட்டாரு, அவர் இல்லாத போது ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பலாமே, ஓகே நீ என்ன பண்ற, நானும் சும்மா மெசேஜ் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், நானும் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இதெல்லாம் முடிஞ்சது. 8 ஆச்சு, அம்மா கொஞ்சம் சொல்றாங்க சரி சாப்பிட்டுட்டு போ படிக்க போ, இல்லை அவர் வரட்டும், இத்தனை நாள் வரைக்கும் அப்பா வரட்டும் சாப்பிடன்னு கூட சொன்னதில்லை, அவர் வரதுக்கு முன்னால் சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க, சாப்பிடும்போது வந்து படிக்கலன்னு சொல்லுவாரு, சோர்ந்து கூட மாட்டாரு, இப்படி எல்லாம் புலமன குழந்தைங்க தான். சரி 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, 8:30 ஆச்சு, நீ ஏன் கேட்குற? ஏமா அப்பாவோட ஃப்ரெண்ட் அந்த அங்கிள் இருப்பார்ல அவருக்கு வேணா ஃபோன் பண்ணி கேட்கலாமா? என்னம்மா தெரியல ஃபோனை வேற விட்டுட்டு போயிட்டாரு, உடனே எடுத்து அம்மா கிட்ட கொடுத்து ஃபோன் பண்ண சொல்றீங்க. நீ ஃபோன் பண்ணோன்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, என்னடா உங்க அப்பா 5 மணிக்கே என்ன 4 மணிக்கே இறங்கி போயிட்டாரு, 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு இன்னும் ரொம்ப சண்டை போட்டியாமா, மனுஷன் ரொம்ப வருத்தப்பட்டாருடா, மத்தியானம் சோறு கூட திங்கல, ஏண்டா இப்படி பாடுபடுத்துறீங்க, இது அத்தனை சொல்லணும்னு இது வேற உனக்கு கோவம், இதை போற வரை அங்க சொல்லிட்டாரா ஆபீஸ்ல, சரியானது வரட்டும் வரட்டும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. 9:30 ஆச்சு, 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 மணி, வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கதவு மெதுவா திறக்கிற மாதிரி இருக்கு, அப்பா தன்னுடைய அந்த 2-வீலரை மெதுவா தள்ளிட்டே உள்ள வராரு, உள்ள வந்து நிறுத்திட்டு உள்ள வராரு. எத்தனை பேர் ஓடி போய் காலையில கேட்ட பணம் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க தைரியம் இருக்கும், ஒருத்தருக்கு கூட தைரியம் இருக்காது. 5 மணிலேருந்து 11 மணிக்குள்ள இந்த நபரை நான் வாழ்க்கையில இழந்து போயிட்டேனே என் வாழ்க்கை என்ன ஆகும்னு பயத்துல உட்காந்துருப்பேன். வாழ்க்கை அப்படிதான் பண்ணும், யார அலட்சியப்படுத்துறோமோ எதை அலட்சியப்படுத்துறோமோ அதை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு கொண்டு வந்து முகத்துக்கிட்ட நீட்டும் போது மிரண்டு போயிருவேன். அப்பான்னு ஒரு நபர் இருக்க போகத்தானே இத்தனை பாடும் படுத்துறோம், அம்மான்னு ஒருத்தி கூட இருக்க போகத்தானே இத்தனை பாடும் படுத்துறோம், கை கால் வலிச்சாலோ குழந்தைக்கு பரிச்சையோ எதை பத்தியும் கவலைப்படாம அள்ளி போட்டுக்கிட்டு அவசர அவசரமா வகுப்புக்கு வந்து நீ சொல்லியும் சொல்லாத ஒரு குட் மார்னிங்க வாங்கி மூலையில போட்டுட்டு உனக்காக நெஞ்சோடைய தோளோடைய குரல் கத்த கத்த கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு கேட்காத குழந்தைக்கும் கேட்கணும்னு நீங்க சொல்லாத குட் மார்னிங், நீங்க காட்டாத நன்றியை பத்தி கவலைப்படாம ஒரு நபர் பாடம் எடுத்துட்டு போறாங்க. இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த அருமை தெரியாது, சூரியன் இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது, காத்து அடிக்கிற வரைக்கும் அருமை தெரியாது, நதி ஓடுற வரைக்கும் அருமை தெரியாது, பூமி சுழலற வரைக்கும் அருமை தெரியாது. அருமை தெரியறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நின்னுடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அருமை தெரிஞ்சு எந்த விதமான பயனும் கிடையாது. காலம் உங்க கையில வந்து உட்கார்ந்துருக்கு, இன்னி வீட்டுக்கு திரும்பி போறீங்க, நீ யாரையும் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன மாதிரி ஒரு நபர் வந்துட்டு போனதை கூட நீ மறந்துடலாம், அதனாலையும் ஒரு பெரிய துன்பமும் உனக்கு வரப்போறதில்ல. திரும்பிப்போ, அம்மா கைய ஒரே ஒரு தடவை உள்ளங்கைய பிரிச்சு பாரு, உன் கை எப்படி இருக்கு உங்க அம்மா கை எப்படி இருக்குன்னு பாரு, உன் கையில அதிகமாக ஒரு கோடு விழுந்துடக்கூடாது, உன் கை மென்மை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாத்திரம் சேர்த்து துணி துவச்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போன ஒரு பொம்பளைக்கு தான் அம்மான்னு பேரு. நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஏதாவது ஒரு சினிமா பாட்டு எடுத்து வச்சுக்கோ, யாரோ பாட்டு எழுத, யாரோ மெட்டமைக்க, யாரோ குரல் கொடுக்க, ஏதோ ஒரு நடிகர் பாட, அந்த பாடு ஸ்கிரீன்ல வந்துச்சுன்னா அரை இருட்டுல கண்ணை தொடச்சுக்கிட்டு அம்மா மேல நமக்கு அன்பு இருக்கிறதாக நினைச்சு நம்மள நாமளே ஏமாத்திக்கும். அம்மா மேல அன்பும் அப்பா மேல அன்பும் அன்றாடம் சுவாசிக்கிற காத்து மாதிரி, அப்பப்ப தொட்டு நக்கிற ஊர்கா மாதிரி கிடையாது.
அம்மா மேல இருக்கிற அன்பும் அப்பா மேல இருக்கக்கூடிய அன்பும் ஆசிரியர் மேல அன்பு இருக்கிற அன்பும் உங்களுடைய சுவாச காத்து மாதிரி. இன்னைக்கு போய் அம்மாவுடைய உள்ளங்கை எப்பாரு, எத்தனை காப்பு காய்ச்சி போயிருக்குன்னு தெரியும். எல்லா இடத்துலயும் நான் சொல்வேன், உங்க வயசு குழந்தைங்கள சென்டர் ஸ்டாண்டு போட்டு வண்டியை நிறுத்திட்டு இருந்த அப்பா சைட் ஸ்டாண்டு போட்டு வண்டியை நிறுத்த ஆரம்பிச்ச உடனேயே உனக்கு தெரியும், 45 அப்பா தொட்டாச்சு. அப்பாவுக்கு முதுகு வலிக்குதோ கை வலிக்குதோ கால் வலிக்குதோ நமக்கு தெரியாது. நம்ம முன்னால ஒரு வலியையும் அவர் காமிச்சது கிடையாது. நம்ம சட்டையை இன்னும் அப்பா தான் ஏர்ன் பண்ணி போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு இன்னும் டிஃபன் பாக்ஸ்ல அம்மா தான் சோறு போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் திரும்பி போய் அப்பா கிட்ட நின்னு சொல்லு, அப்பா உங்க தோளுக்கு நான் வந்துட்டேன்ப்பா, எனக்குன்னு இந்த வீட்டுல வேலை கொடுங்கன்னு கேளு. எந்த வேலையும் செய்யாம புக்க எடுத்து வச்சுட்டு படிச்சா படிப்பு வராது. குடும்பத்துல பொறுப்பு இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க படிப்பை பொறுப்பா எடுக்கும். அப்பாவும் அம்மாவும் எல்லா வேலையும் செய்ய சொகுசு குழந்தைங்களா உட்கார்ந்துருக்கிற குழந்தைங்க ஒரு நாளும் மதிப்பெண் வாங்கினதாக கணக்கே கிடையாது. உனக்குன்னு ஒரு வேலை எடுத்துக்கோ, அது வீட்டு துணியை தோச்சு மடிச்சு வைக்கிறதுனாலும் பரவாயில்ல, அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீ தூங்குற நேரத்துல கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு படிப்புக்காக செலவிடு. உடல் உழைப்பு இருக்கக்கூடிய குழந்தைங்க, குடும்பத்துல பொறுப்பா இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் நாளைக்கு ஊர்ல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இறங்கி ஓடி போய் காப்பாத்தும். அப்பா அம்மாவே காப்பாத்தி காப்பாத்தி கீழே விழுறதுக்கு முன்னால குறுக்க விழுந்து குறுக்க விழுந்து உன்னை பஃபர் பண்ணிட்டே இருந்தாங்க. அன்பி ஊர்ல யார் விழுந்தாலும் உனக்கு ஒண்ணுமே தோணாது. சொந்த தாய் தகப்பன் படுற கஷ்டத்தை பார்த்தே கண்ணு கலங்காத குழந்தைங்க, ஊருக்குள்ள மத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து எப்ப கண் கலங்க போற? கண்டிப்பா இல்ல, இன்னைக்கு போற. நீ ஊர்ல யாரையும் கொண்டாட வேண்டாம், அப்பா அம்மாவை முதல்ல பாரு, பெரிய நன்றி சொல்லு. உங்களுக்கு கிடைக்காத எத்தனை பெரிய விஷயத்த எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லு. நாங்க சாப்பிடறத பத்தி கவலைப்படுறீங்க, நாங்க உடை உடுக்கறத பத்தி கவலைப்படுறீங்க. ஏன் வந்து போன தீபாவளிக்கும் கிறிஸ்துமஸுக்கும் ரம்ஜானுக்கும் ஒரு நாளும் நீங்க உடை எடுத்துக்கிட்டதை நாங்க பார்க்கல. எங்களுக்கு புதியது வாங்கி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் உங்க அக்கறையாக இருக்கு. நாங்க சொகுசா படிக்கிறதுக்காக போறோம், படிக்கிற மாதிரி படிக்கிறோம், படிக்கிற மாதிரி நடிக்கிறோம், படிக்கிற மாதிரி முயற்சி பண்றோம், என்னெல்லாமோ பண்றோம். யார் யாரையோ கூட்டிட்டு வந்து எங்களை தூக்கத்திலேருந்து எழுப்பி வேப்பலை அடிச்சு எங்களை படி படி படின்னு சொல்றதுக்கு காவல்துறை யாரெல்லாமோ கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா முதல்ல படிஞ்சாதான் படிப்பு வரும். படிப்பு தொடங்க வேண்டியது உங்க காலமா, உங்க கையில இருக்கக்கூடிய காப்பை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, இனி உட்காந்து சாப்பிடலாம், நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, உங்களுக்கு பரிமாறுறேன்னு சொல்லு. என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாவை நினைச்சு ஒரு மதர்ஸ் டேக்கு ஒரு கிரீட்டிங் கார்டும் ஒரு ஃபாதர்ஸ் டேக்கு கட்டி பிடிக்கிறதோ இல்ல அப்பாவின் கருணை வரும்போது ஆண்டவனை பின்வாங்கணும்னு பாட்டு பாடி நடந்தாலும் காரியமாகாது. அன்றாட சுவாசம் போல வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தகப்பனை கொண்டாடு. அதுக்கப்புறம் பயமா இருக்கு அப்படின்னா சொல்லு, பரீட்சையை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குப்பா எனக்கு, நீங்க தான்ப்பா. அப்பா பக்கத்துல வந்து உட்காந்து சொல்வாரு, பயப்படாதே, பரீட்சைனா இப்படிதான் இருக்கும், மிரட்டலா தான் இருக்கும், தாண்டி வரதுல தானேட தைரியம்னு அப்பா சொல்வாரு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உனக்கு பாடமா சொல்வாரு, ஒரு அவருடைய அனுபவங்கள் எல்லாம் உனக்கு பாடமா சொல்வாரு, அவருடைய உழைப்ப உனக்கு பாடமா சொல்வாரு. அப்பா அப்பாவை நிமிந்து பாரு, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராணுவ வீரன் மாதிரி மிக சாதாரணமா டூ வீலரை தள்ளிட்டு வீட்டுக்குள்ள வந்த அந்த நபரை பார்க்கும் போது உனக்கு தோணும். இந்த விஸ்வரூபங்களை பாராட்டு, இதை கைத்தட்டு, வீட்டை விட்டு கிளம்பும் போது காலை தொட்டு கண்ணில் வச்சுக்கிட்டு, பா உங்களையும் அம்மாவையும் நான் கொண்டு போய் நிறுத்துற உயரம் ரொம்ப பெருசா இருக்கும்ப்பா, உங்களை தோளில் வச்சு தூக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லு. உனக்கு யாரை மிகவும் பிடிக்கும் அப்படின்னா, விவேகானந்தரை பிடிக்கும், அன்னை தெரசாவை பிடிக்கும், அப்துல் கலாமை பிடிக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நீ வாழ்க்கையில சந்திச்சது இல்லையோ, யாரை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியோ, அதை மட்டுமே முன்னுதாரணங்களா காண்பிச்சுட்டு இருக்க இல்லையா. அவங்க எல்லாம் பெரிய மனிதர்கள், அவங்க பெரிய மனிதர்கள் ஆகிறதுக்கு அந்த பெரிய மனிதர்களை பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, அந்த பெற்றவர்களை அவங்க கொண்டாடினாங்க. நீ கொண்டாடு அவ்வளவுதான், நீ மார்க் வாங்க, நான் எந்த மார்க்கமும் உனக்கு சொல்லி கொடுக்கல. உட்கார வச்சு இந்தான்னு உங்க அப்பாவுக்கு 5 பைசா கொடுக்க ஆள் கிடையாது, உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க உங்க அம்மாவுக்கு ஆள் கிடையாது. நீ தான் இருக்க, நீ பக்கத்துல நின்று பாக்குற. அதோட உங்க பள்ளிக்கூடத்துல நீ முதல் மார்க் வாங்கி நீ மிகப்பெரிய அளவுக்கு போகணும், மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும். மிகப்பெரிய உயரம் நான் எதை சொல்றேன் தெரியுமா, இந்த முன்னுதாரணம் நான் பல இடங்கள்ல சொல்லியாச்சு. ஒவ்வொரு இடத்துல சொல்லும்பொழுது நான் நினைப்பேன், ஏதாவது 2 குழந்தைகளாவது புரிஞ்சுக்குமா அப்படின்னு. திடீர்னு ஒரு மழை மேகம் மேல போகுது, பக்கத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாலையில இருந்து ஒரு புகை மேல போகுது. பாக்குறதுக்கு மழை மேகமும் புகையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கருப்பா. ஒரு மயில் கூட பார்த்து ரெண்டையும் மழை மேகம் நினைச்சு அப்படியே அழகா தோகையை விரிக்கலாம். ஆனா ஃபேக்டரியில இருந்து வந்த அந்த ஸ்மோக்குன்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலையில வந்த கரும் புகைக்கும் கரும் மேகத்திற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, மேல போறதுல எந்த பெருமையும் கிடையாது,
மேல போனதுக்கு அப்புறம் மறக்காம எங்கிருந்து போனோமோ அந்த மண்ணை நோக்கி திரும்பி வந்தாதான் பெருமை. வெறும் ஃபேக்டரியில இருந்த போன ஸ்மோக் இருக்குல்ல, அது அங்கேயே நின்றுடும். ஆனா மழை மேகம் எந்த கடல் நீராவி ஆகி மேல போனோமோ அங்கிருந்து திரும்பி மண்ணுக்கு வரும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த உயரம் போனதுக்கு அப்புறமும் ஒன்ன மாதிரி குழந்தைங்களுக்காக திரும்பி வந்தார் இல்லையா, அதுலதான் அவருடைய மிகப்பெரிய பெருமை இருந்தது. அதுதான் அவர் செஞ்சது. உங்களை மாதிரி குழந்தைங்களை காமிச்சு இந்தியாவின் பெரிய எதிரி யார் அப்படின்னு கேட்ட போது அண்டை நாட்டை சொல்லல, ஒரு குழந்தை எழுந்துச்சு சொன்னது இந்தியாவின் மிகப்பெரிய எதிரி வறுமை. அதற்காக உங்களை எல்லாம் நாங்க ஜவான்களா மாத்தி இந்தியாவுக்குள்ள அனுப்புறோம். உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு, அதை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய எல்லா மேடைகளையும் அவங்கள நான் பாராட்டுவேன். என்னுடைய குழந்தைகளாக எத்தனையோ பேர் மேஜராகவும் கேப்டனாகவும் கர்னலாகவும் இருக்காங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் இந்தியாலேயே காப்பாத்திட்டு இருக்காங்க. போன வருடம் இதே மாதிரி பொங்கல் நேரத்துல, பொங்கல் அன்னைக்கு காலையில எனக்கு ஒரு போன் கால் வந்தது. நான் போனை பார்த்து அடுத்த நிமிஷம் நான் சொன்னேன், ஆஹா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். என்னுடைய ஒரு மாணவர் பிசிக்ஸ் மேஜர், எங்கிட்ட படித்தவர், மேஜராக இருக்கக்கூடாது. அந்த நபர் சொல்லு சொல்லு எப்படி இருக்க மேடம், உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேடம், நீ எங்கப்பா இருக்க மேம். நான் காஷ்மீர்ல தான் மேம் இருக்கேன், போஸ்டிங் ஆயிடும் மேம் எனக்கு, அவ்வளவேதான், சீக்கிரம் போட்டுடுவாங்க மேம், அதுவும் ரெட் கேட்டகரி வேற. நான் சொன்னேன் அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது மேம். ஆரஞ்சு கேட்டகரினா ஷூலேஸை கழட்டிக்கலாம், இடுப்புல இருக்கக்கூடிய அந்த எங்களுடைய வெப்பன் அன்லோடடா கூட இருக்கலாம். ரெட் கேட்டகரியில ஷூலேஸை கூட 24 மணி நேரமும் கழட்ட முடியாது, வெப்பன் எப்பவுமே ஃபுல்லி லோடடா இருக்கணும் மேம், எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். அப்புறம் மேம் எனக்கு சார்ஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள ஊடுருவல் காலங்காலமா நடக்கிற இடத்துல மொபைல் எடுக்காது, லேப்டாப் யூஸ் இல்லை, சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, எனக்கு நான் தான் மருத்துவனை பார்த்துக்கணும், எனக்கு நான் தான் இருக்கிற சாக்லேட்டை தின்னுக்கணும், ஆனா பிரச்சனையே கிடையாது மேம். அவன் சொன்ன போது நான் சொன்னேன், வெறும் மார்கழி பனி கூட தாங்க முடியாம நாங்கெல்லாம் குளிரிட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது சப்ஜீரோ கண்டிஷன்ல -20 எல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்கேன், இப்படி சொல்லும் போது நான் எப்படிப்பா பொங்கல் கொண்டாடுவேன் அப்படின்ன போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, 26 வயதான ஒரு நபர், உங்களோட 10 வயசு ஜாஸ்தி, அவங்க அம்மாவும் நொந்துதான் பெத்திருப்பாங்க. உங்களை மாதிரி உங்க அம்மா பெத்த மாதிரி எங்கம்மா என்ன பெத்த மாதிரி நொந்துதான் பெத்திருப்பாங்க. எந்த பொம்பளையும் தும்மி எல்லாம் குழந்தைய பெத்துக்க முடியாது, கஷ்டப்பட்டு தான் பெத்திருப்பா, அவளும் உடம்பு உருக உருகதான் பெத்திருப்பா. அந்த பையன் எங்கிட்ட சொன்னாரு, ஜேபி மேம், ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணங்கிற பெரிய பேரை சுருக்கி கல்லூரியில குழந்தைங்க எல்லாம் ஜேபி மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஜேபி மேம் பயப்படாம பொங்கல் கொண்டாடுங்க மேம், சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுங்க, இந்தியாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, இங்க நின்று மைக்கில் பிடிச்சு நான் பேசணும் அப்படின்னா, நீங்க இத்தனை பேரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க மேல ஒரு கண்ணும் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வெளியில இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறையும் 10 கண்களை வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க. நீங்க 2 கண்ணால என்ன பாக்குறதே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, மனசுக்குள்ள வேற ஏதோ போயிட்டு இருக்கலாம். இந்த குழந்தைய பத்தி ரொம்ப பெருமையா, நான் January 26 இதே மாதிரி காலையில 9 மணிக்கு 60 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரையும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது போன் வருது, என் மேடை மேல இருக்கிற போன், அந்த மாணவருடைய பெயர் அவரோடது வருது, வந்து காலிங் அப்படின்னு வந்தது. நான் ஒன்றும் பண்ணல, கட் பண்ணியாச்சு. 12 மணிக்கு மறுபடியும் இறங்கி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹி கால்ட் மீ அகேன் ஃப்ரம் காஷ்மீர். என்ன January 26 குடியரசு தினம் கொடி ஏத்தியாச்சு. நமக்கு இந்த வின்டர்ல 6 மணிக்கு கொடி ஏத்துறதே அவ்வளவு கஷ்டம், சப்ஜீரோல அந்த ஆல்டிடியூட்ல ஒரு மாணவர் கொடி ஏத்தியாச்சு. அண்ட் நான் சொன்னேன், ஏ உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தேன், எல்லாரும் கைத்தட்டினாங்க, அத்தனை பேர் கைத்தட்டலும் அவங்களுடைய பிரார்த்தனமா, எங்க அத்தனை பேர் ஆயுடையும் சேர்த்து வச்சு அமோகமா இருப்படா, நீண்ட நாட்கள் உயிரோட இருப்படா அப்படின்னு சொன்ன போது அவன் சொன்ன பதில், ஐயோ என்ன பத்தி எதுக்காக சொல்றீங்க, நான் இல்லாட்டா கூட இந்திய ராணுவம் இருக்கும், இந்திய ராணுவம் இல்லைன்னா இந்தியா இருக்காதுன்னு ஒண்ணு சொல்லுங்க மேடம் அந்த குழந்தைங்க கிட்ட அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு போர் வீரன் இறந்து போகும் போதும் யோசிப்பார், ஒவ்வொரு போர் வீரன் இறந்து போகும் போதும் நான் போவேன் மேடம்னு அப்படின்னு சொன்னார். இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவரை படுக்க வச்சிருக்கும் போது அந்த கால்களை போய் தொட்டு கும்பிடுவேன் மேடம், இந்த கால் இந்தியால எவ்வளவு தூரம் நடந்திருக்கும், எத்தனை பள்ளங்களை பார்த்திருக்கோம், எத்தனை மேடுகளை பார்த்திருக்கோம், எத்தனை பேரை தூக்கி சுமந்து ஓடி இருக்கும், எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்துருக்கோம், இது இந்த கால்களை தொட்டு கும்பிடணும்னு நான் நினைச்சிருக்கேன். குழந்தைங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க மேம், நாங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்களை காப்பாத்துறதுக்கே என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அத்தனை பேரும் மஃப்டியில இந்தியாவை மட்டுமே மனதில் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீ நாளைக்கு பெரிய ஆளா வரணும், பெரிய இன்ஜினியராவா டாக்டராவா நீ என்னமோவாவா, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, எல்லாம் உங்க கையில இருக்கு, உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட் உங்க கையில தான் இருக்கு, வாழ்க்கையை தெய்வம் உங்க கையில கொடுத்துருக்கு. ஆனா முதல்ல எல்லா விதமான நல்ல குணங்களும் எல்லா விதமான நல்ல விழுமியங்களும் இருக்கக்கூடிய பூரணமான மனிதனாக முதல்ல வா,
நல்ல மனிதனாக இருந்து இன்ஜினியராக ரொம்ப பெரிய விஷயம், நல்ல மனிதனாக இருந்து டாக்டராக ரொம்ப பெரிய விஷயம். இத்தனை நேரம் நான் பேசிட்டு இருந்தாலும் 135 மார்க் வாங்குறது என்ன, அதுதான் என்னுடைய கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, 135 மார்க் தான் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு கால் டாக்ஸியை கூப்பிடுறீங்க, அந்த டாக்ஸி டிரைவர் உங்ககிட்ட நீங்க ஏறதுக்கு முன்னால சொல்றாரு, லைசன்ஸ் வாங்குறதுல நான் 35% தான் எனக்கு தெரியும், மித்தது ஏதோ ஆண்டவர்களால வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை நம்பி நீ வண்டியில ஏறுவியா? உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் முன்னால கடவுள் முன்னாலையும் மருத்துவர் முன்னாலையும் தான் கண்ணை மூடிட்டு நிக்க முடியும். டாக்டர் முன்னால படுக்கும்போது அனஸ்தீசியா கொடுக்கறதுனால டாக்டர் எழுப்பி உங்ககிட்ட சொல்றாரு, ஏதோ ஒரு 35% படிச்சுட்டு வந்துட்டேன், என்னவோ மிச்சதை ஆண்டவங்கிட்ட விட்டுருங்க, கண்ணை மூடி உங்களால படுக்க முடியுமா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வீடு கட்டணும், ஊருக்கு பாலம் கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ஜினியர் சொல்றாரு, ஏதோ 35% நான் படிச்சிருக்கேன், என்னை நம்பி போடுங்க, நிக்கிற வரைக்கும் நிக்கட்டும், மற்றதெல்லாம் ஆண்டவன். பாஸ் ஆகிறதுக்கான தகுதியாதான் 35 வச்சிருக்காங்களே தவிர வாழ்க்கையை வெல்றதுக்கு 35 கிடையாது. எனக்கு தெரிந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தரை ஒரு 2 முன்னாலே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கூட்டிட்டு வந்த போது, ஷீ இஸ் மிஸ்ஸஸ் மரியம் ஐஏஎஸ், அவங்க கிட்ட குழந்தைங்க கேட்டாங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்னாங்க, ஐஏஎஸ்க்கு படிக்கிற மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பேங்க்குக்கு என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி எழுதினேன் மேம், முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி எழுதினாலாம் பேங்க் வேலை கிடைக்காது, பேங்க் வேலைக்கு எவ்வளவு நல்லா எழுதணுமோ அவ்வளோ எழுதினா மார்க் கிடைக்கும். 1200 1198 வாங்கறதுக்கு முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணாலாம் முடியாது, 35 தான் கணக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒலிம்பிக் கேம்ஸுக்கு நான் ஊர்ல இருக்க உலகத்துல இருக்க எல்லாரும் 100 மீட்டர் ஓடுவாங்க, நாம 35 தான் சார் எங்க ஊர்ல அப்படின்னு திரும்பி வந்துடும். எங்கேயுமே இந்த கணக்கு வராது. பாஸ் ஆகிறதுக்குன்னு ஒண்ணு வைக்கிறது அவங்களோட கடமை. நீ எவ்வளவு வாங்கணும் தெரியுமா? 100 மார்க்குன்னு இல்ல, உன்னுடைய க்வெஸ்சன் பேப்பரை முழுசும் முடிக்கிற சில குழந்தைங்க இருப்பாங்க, 200க்கு கணக்கு போடுற சில குழந்தைங்க இருக்காங்க, கணக்கு க்வெஸ்சன் பேப்பரை முடிக்கிற சந்தோஷத்துக்கு முடிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க, அத்தனை கணக்கையும் போட்டுட்டு 200 தாண்டி வர மார்க்க நீங்க வச்சுக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டு வர குழந்தைங்களா இருப்பாங்க. உன்னுடைய பேர் விபத்து, உன்னுடைய எண் விபத்து, ஆனா பெண்ணாங்கிற அந்த எல்லாமே விபத்து. ஆனா நம்மளை பத்தி ஒண்ணு மட்டும்தான் ஆக்சிடென்ட் இல்லை, மை நேம் இஸ் அன் ஆக்சிடென்ட், மை ஜெண்டர் இஸ் அன் ஆக்சிடென்ட், மை ஏஜ் இஸ் அன் ஆக்சிடென்ட், Why? My being here is also an accident. என்ன அவர் கூப்பிட்டுருக்காட்டா, வரேன் நான் சம்மதம் சொல்லியிருக்காட்டா, நான் வந்திருக்கும் போது நீயும் வந்திருக்காட்டா, கண்டிப்பா நாம ரெண்டு பேரும் சந்தித்திருக்க முடியாது. வாழ்க்கையில எல்லாமே ஆக்சிடென்ட் தான். But there is one thing which is not an accident. The you in you is not an accident. உனக்குள்ள இருக்கக்கூடிய நீ இருக்கல, அது விபத்து கிடையாது. ஆண்டவன் தேர்ந்தெடுத்து இந்த காலத்துல உன்னை அனுப்பியிருக்கான். வாழ்க்கையை உன் கையில எடு, வெற்றி உன்னை நோக்கி வரும். தோல்விகள் வந்தாதான் வெற்றியினுடைய சுவாரஸ்யம் தெரியும். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் போதுதான் நிழல் அடர்த்தியா கீழே விழும். 10 விழுந்தாதான் எழுந்திருக்க தெரியும். 10 விழுந்தாதான் விழறது என்னன்னு தெரியும். விழுந்தா விழ தெரியும், விழுந்தா எழுந்திருக்க தெரியும், விழுந்தா விழுந்தவன் தெரியும், விழுந்தா விழுந்தவனோட வலி தெரியும், விழுந்தா விழுந்தவனுக்கு கை கொடுக்கணும்னு தெரியும். இது அத்தனையும் தெரியறதுக்காகவாவது வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்களை பாரு, ஏமாற்றங்கள் தோல்விகளமானா அதையும் பாரு. எல்லாம் முடிச்சு அடுத்த 10 கழிச்சு இந்த மேடையில மைக்க பிடிச்சிட்டு நீ நிக்கும் போது உனக்கு கை தட்டுறதுக்கு நான் கண்டிப்பா அங்க உட்கார்ந்திருப்பேன். வரக்கூடிய எக்ஸாம்ல எல்லாம் அழகா பண்றதுக்கு என்னுடைய பரிபூர்ணமான நல்வாழ்த்துகள். ஆல் தி வெரி பெஸ்ட். லெட் ஸ்கை பி யுவர் லோயல் லிமிட். எத்தனை நேரம் பேசினாலும், எத்தனை தடவை நான் இடிச்சு இடிச்சு சொன்னாலும், மாற்றம் அப்படிங்கிற கதவுக்கு மட்டும் ஆண்டவன் தாப்பாள உள்ளதான் வச்சிருக்கான். Change is a door that opens only from inside. தாப்பாள நீ தான் திறக்கணும், மாற்றத்தை நீ தான் கொண்டு வரணும். அதை கொண்டு வரலன்னா மாற்றம் வராத இடத்தில் தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் வரும். ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் விட்டுட்டு மாற்றத்துக்கு முன்னுதாரணமா நீங்க எல்லாம் இருக்கணும். அழைத்தமைக்கு நன்றி, பேச்சை கேட்டதுக்கு நன்றி, எல்லாருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான நன்றி, வணக்கம். மாயம் என்ன, மந்திரம் என்ன, நம்மை தலை நிமிர்ந்து உட்கார வைத்து நம் 1000 கருவிழிகளையும் மேடைக்கு திருப்பிய அவருடைய இடைவிடான இந்த இயல்பான பேச்சில் தொல்காப்பிய இலக்கணமும் இந்நேரத்தில் தோற்று போனது என்பதை சொல்ல மறக்கவும் கூடாது, மறுக்கவும் முடியாது. சுவையாக கதை சொன்ன ரசனை கலசத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பலத்த கரவொலிகளை எழுப்பி
நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக நன்றியுரையை வழங்குவதற்காக மாஞ்சோலை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்களை அழைக்கிறோம். கல்வியில் காவல்துறை பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சீராகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த இறைவனுக்கு முதன்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிகரப்பித்து மாணவ மாணவியருக்கு அறிவுரைகள் வழங்கி ஊக்கப்படுத்திய திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிகளில் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்து மாணவ மாணவியருக்கு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய திருநெல்வேலி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அம்பாசமுத்திரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு சிறப்பித்த கல்லிடைக்குறிச்சி காவல் ஆய்வாளர் திரு சபியுல்லா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொது தேர்வு ஏறும் மாணவர்களுக்கு